சினிமா அப்படி ஒரு மாஸ் ஹீரோவை பார்த்தது இல்லை. அவர் திரையில் தோன்றி வசனம் பேசி வில்லனை துவம்சம் செய்து கம்பு சுத்தும் அழகை காணவே பார்த்த படங்களையே திரும்ப திரும்ப பார்க்க திரையரங்கத்திற்கு படை எடுத்தது தமிழ் திரை ரசிகர் பட்டாளம். அந்த மாஸ் ஹீரோ ஒரு நடிகராக தன் பயணத்தை தொடங்கியிருக்கலாம், ஆனால் மக்கள் அவரை வெறும் நடிகராக பார்க்கவில்லை. வாத்தியார் என்று கத்தி கத்தி காது கிழியும் அளவுக்கு விசில்கள் பறக்கும். எளிய பின்னணி, கை தூக்கிவிட யாருமே இல்லாமல் சுயம்புவாக திரைத்துறைக்குள் முழுக்க முழுக்க தன் சுய முனைப்பால் முன்னேறி மக்கள் திலகம் ஆனார் எம்ஜிஆர். வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. திரைத்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கும் வேளையிலேயே அரசியலிலும் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். தன் திரைப்படங்களின் மூலம் திராவிடத்தை வளர்த்த தலைமகன் எம்ஜிஆரின் வளர்ச்சியில் திமுகவுக்கு பங்கு இருந்ததோ இல்லையோ, ஆனால் திமுகவின் வளர்ச்சியில் எம்ஜிஆரின் பங்கு ஏராளம். பேரறிஞர் அண்ணா வார்த்தெடுத்த திமுகவையும் அக்கட்சியின் கொள்கைகளையும் தாங்கி பிடித்த தன்னிகரற்ற தலைவன் திராவிட கர்ணன் எம்ஜிஆர். தம்பி ராமச்சந்திரன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் என்று 1967 ஆண்டு விருகம்பாக்கத்தில் நடந்த திமுக மாநாட்டில் அண்ணா புகழ்ந்தார் என்பதை பார்த்தால் தெரியும் எம்ஜிஆரின் வளர்ச்சி. 1969 ஆண்டு அண்ணா மறைந்தார். ஸ்தம்பித்தது திமுக. நெடுஞ்செழியன், கருணாநிதி என்று சலசலப்புகள் ஏற்பட்டன. உடனே களத்தில் குதித்த எம்ஜிஆர் கருணாநிதி முதல்வராவதற்கு துணை நின்றார். அன்பாக கிடைத்த திமுகவின் பொருளாளர் பதவியை ஏற்றுக்கொண்டார். 1971 காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு கிடைத்த மக்கள் செல்வாக்கு திமுகவில் குறிப்பாக கருணாநிதி உள்ளிட்டோருக்கு அச்சத்தை தந்தது. அந்த அச்சம் எம்ஜிஆர் கருணாநிதி இடையே விரிசலை அதிகமாக்கியது. 1972 அன்று திருக்கழுக்குன்றம் மாநாடு திருப்பு முனையாக அமைந்த மாநாடு. தேர்தல் செலவை வெளிப்படையாக அறிவிக்க சொன்னார் எம்ஜிஆர். கணக்கு என்று சொன்னாலே கருணாநிதிக்கு கிளி கிளம்புமே, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. அக்டோபர் 14 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். திமுக உடனான கணக்கை அன்றோடு முடித்து கொண்டு வெளியே வந்தார் எம்ஜிஆர். 1972 அக்டோபர் 18 உருவானது மக்கள் இயக்கம். ஆம், மக்களுக்காக உழைக்கும் ஏழை பங்காளிகளின் இயக்கம் அதிமுக. எம்ஜிஆர் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் குவிந்தது கூட்டம். திமுகவிற்கு கிளி கிளம்பியது, காங்கிரசுக்கு கதி கலங்கியது. சினிமா மாயை சில மாதங்களுக்கே என்று பயத்தை விமர்சனமாக முன்வைத்தது திமுக. கட்சி தொடங்கிய 6 மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுகவின் மாயத்தேவர் வெற்றி. திமுக காங்கிரஸ் கட்சிகளை கலகமுற செய்தது. இன்று வரை அந்த கழகத்தில் இருந்து திமுக காங்கிரசும் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. திமுக வரலாற்று மிகப்பெரிய தோல்வி திண்டுக்கல் இடைத்தேர்தல். அதுதான் பின்னாளில் திமுகவிற்கு பெரும் தோல்வியை தந்தது என்று கருணாநிதியே ஒரு இடத்தில் கூறியிருப்பார். அந்த அளவிற்கு தமிழக அரசியலின் திருப்பு முனைதான் திண்டுக்கல் தேர்தல். 1977 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோடு களம் கண்டு வெற்றி. அதன் வெளிப்பாடு சட்டமன்ற தேர்தலில் தனியாகவே நின்றார். அதிமுக, இந்திரா காங்கிரஸ், ஜனதா, திமுக என்று 4 முனை போட்டியாக இருந்த அந்த தேர்தலில் 30.4% வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தது அதிமுக. இனி தமிழகத்தில் போட்டி என்பது திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில்தான் என்று புதிய வரலாற்றை படைத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் 2 ஆட்சி இலவசங்களுக்கு வித்திட்டது. 1982 அப்போதே 100 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அவரை மக்கள் மனதில் நிலை நிறுத்தியது. எம்ஜிஆர் தமிழகத்தை ஒரு நலத்திட்ட மாநிலமாக மாற்றினார். ஏழைகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நடைமுறைப்படுத்தினார் எம்ஜிஆர். தமிழ் மண்ணை ஒரு திராவிட இயக்க கோட்டையாக மாற்றியவர் என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. 1984 மக்களுக்காக உழைத்த மக்கள் நாயகன் உடல் நலம் குன்றி அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல். பிரசாரத்திற்கே வராமல் அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர் என்று எழுதின ஊடகங்கள்.
பிரச்சாரத்திற்கே போகாமல் ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அது. 1987 டிசம்பர் மாதம் தமிழகத்தில் ஒரு விதமான பரபரப்பு தொற்று இருந்தது. 24 அதிகாலை 3:30 எம்ஜிஆர் மரணம் என்ற செய்தி வந்ததும் தமிழகம் கண்ணீரில் மூழ்கியது. ஆனால் பல கிராமங்களிலும் பல ஆண்டுகளாக எம்ஜிஆர் மறைந்துவிட்டார் என்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தன. திராவிடத்தின் உண்மையான தலைமகன் அதிமுகவின் முதல் முதலமைச்சர் புரட்சி தலைவரின் உடல் மெரினாவில் விதைக்கப்பட்டது. எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் தொடங்கியது. எம்ஜிஆர் உடல்நிலை குன்றிருந்த சமயத்தில் அவருடன் அனைத்து அரசியல் மேடைகளிலும் கலந்து கொண்டவர் அவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன். ஆம், அது ஒரு காதல் காவியம். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே காதல் வயப்பட்டார் வாத்தியார். 1939 முதல் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் கதாநாயகியாக உயர்ந்தவர் ஜானகி. எம்ஜிஆரை போலவே சுயம்புவாக தன் திறமையால் திரைத்துறையில் வளர்ந்த ஜானகியை கொஞ்சம் அதிகமாகவே பிடித்து போனது எம்ஜிஆருக்கு. அந்த சமயத்தில்தான் மருதுநாட்டு இளவரசி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஜானகி மீது காதல் பார்வையை வீசினார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரின் கடைக்கண் பார்வை படாதா என்று பெண்கள் வரிசை கட்டி நின்று கொண்டிருந்த வேளையில் தன் காதலை சொன்னால் யார்தான் மறுப்பார்கள்? ஜானகியும் எம்ஜிஆரின் காதலை ஏற்றுக்கொண்டார். காதலர்கள் 1962 ஜூன் மாதம் கணவர் மனைவி ஆனார்கள். ராமாவரம் தோட்டத்தில் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெருந்துயர். ஒரு பக்கம் தலைவனை இழந்ததால் கொஞ்சம் சஞ்சலம் கண்டது அதிமுக, மறுபக்கம் தன் கணவனை இழந்ததால் கலகமடைந்திருந்தார் ஜானகி அம்மையார். அந்த சமயத்தில் கட்சிக்குள் ஒரு பெரும் பிளவு. எம்ஜிஆரால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு அவருடைய அரசியல் வாரிசாக வலம் வந்த ஜெயலலிதாவின் பக்கம் ஒரு பெரும் கூட்டமும், எம்ஜிஆரின் மனைவி ஜானகி பக்கம் ஒரு பெரும் கூட்டமும் என்று தனித்தனி அணியாக பிரிந்து நின்றனர் இரத்தத்தின் இரத்தங்கள். 1988 ஜனவரி 6 தமிழக வரலாற்றின் முக்கிய நாள். தமிழகத்திற்கு ஒரு புதிய முதல் பெண் முதலமைச்சர் கிடைத்தார். அவர்தான் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரும் கூட. முதல் பெண் முதலமைச்சரை தமிழகத்திற்கு தந்த வரலாற்று பெருமையும் அதிமுகவிற்கு தான் உண்டு. ஆனால் எதிர்கட்சிகளின் சூழ்ச்சி அதிமுகவை விட்டு வைக்கவில்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்ற சில நாட்களிலேயே சட்டமன்றத்திற்குள் பெரும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த தூண்டின எதிர்கட்சிகள். விளைவு, தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. 1989 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்திருந்தாலும் 30 MLAக்களை பெற்ற அதிமுகவின் ஜே அணி 2வது இடத்தை பிடித்தது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் தோல்வியடைந்தார் ஜானகி அம்மையார். உடனே உயர்மட்ட குழுவை கூட்டினார். இனிமேல் அதிமுகவிற்கு ஜெயலலிதா தான் எல்லாமே என்று கூறி 1988 பிப்ரவரி மாதம் கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்துவிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கினார் ஜானகி அம்மையார். இப்படியாகத்தான் அதிமுகவின் 2வது முதலமைச்சர் அத்தியாயம் நிறைவடைந்தது. அடுத்ததாக தொடங்கியதுதான் அதிமுகவின் 3வது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அத்தியாயம். எம்ஜிஆரால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு எம்ஜிஆரால் பாலபாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டு புரட்சி தலைவருக்கு அடுத்ததாக புரட்சி தலைவியாக பிற்காலத்தில் உருவெடுத்தவர் ஜே ஜெயலலிதா. 1982 ஜூன் 4 கடலூரில் நடந்த அதிமுகவின் விழாவில்தான் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் ஜெயலலிதா. பொறுப்போடு பணி செய்த அவருக்கு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி தானாக தேடி வந்தது. திறமைசாலிகளை கௌரவிக்க ஒருபோதும் தவறியது இல்லை அதிமுக. ஆம், 1984 மார்ச் 1 மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு எம்ஜிஆரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஜெயலலிதா பேரறிஞர் அண்ணா அமர்ந்த இடத்தில் அமர வைக்கப்பட்டார். ஆம், பின்னாளில் தமிழகத்திலும் பேரறிஞரும் புரட்சி தலைவரும் கண்ட அந்த இடத்தில் அமர்ந்தார் என்பது வேறு கதை. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனது தலைமையிலான அணியில் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரை தோற்கடித்து முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் காலடி எடுத்து வைத்தார். உள்ளே போகும்போதே அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக போகவில்லை, எதிர்கட்சி தலைவராகத்தான் உள்ளே நுழைந்தார் ஜெயலலிதா. 1991 மே 26 தமிழகத்திற்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ராஜீவ்காந்தி மரணம் காரணமாக ஜூன் 15
தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடந்தது. யாருமே கண்டிராத வெற்றி. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிற்கு அப்படிப்பட்ட வெற்றி. ஆம், எந்த சட்டமன்றத்திற்குள் ஒரு பெண் என்றும் பார்க்காமல் கொடுமைப்படுத்தப்பட்டாரோ அதே சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சராக கெத்தாக அந்த சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் ஜெயலலிதா என்னும் வீரமங்கை. ஒருபுறம் அதிமுகவின் நிரந்தர பொது செயலாளர், மறுபுறம் என்றைக்கும் அதிமுகவின் நிரந்தர முதல்வர் வேட்பாளர் என்று எம்ஜிஆர் கட்டியெழுப்பிய அதிமுக கோட்டையை ஜனநாயகம் கொடுக்கும் பேரரசியாகவே இராணுவ கட்டுப்பாட்டில் வழிநடத்தினார் ஜெயலலிதா. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு மட்டுமல்ல, வீராங்கனைக்கும் சகஜம் என்று வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி அணிந்து வந்தவர் தமிழகத்திற்கு செய்த நலத்திட்டங்கள் ஏராளம். பெரியார் ஆசைப்பட்ட சமூக நீதியை தமிழகத்திற்கு அள்ளித்தந்த தேவதை, தமிழகத்தை தரம் உயர்த்திய தங்க தாரகை, காவிரி கண்ட பொன்னியின் செல்வி, மடிக்கணினி தந்த மங்கையர் கரசி, பேரறிஞர் கனவு கண்ட இலவச அரிசி போட்ட அன்னபூரணி, ஒவ்வொரு ஆட்சியையும் அம்மாவின் ஆட்சியாக. ஆம், ஒரு தாய்க்குதானே தெரியும் தன் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து தமிழகத்தை செதுக்கினார் ஜெயலலிதா. இப்படியாகத்தான் சினிமாவின் அம்மு தமிழகத்தின் அம்மாவானார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1991, 2001, 2011, 2016 என்று 6 முறை முதலமைச்சராக பதவியேற்றவர் ஜெயலலிதா. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் சமயம் அது. யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தன பல கட்சிகள். ஆனால் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் தனித்து நிற்கப் போவதாக அறிவித்தார் ஜெயலலிதா. அரசியல் களம் அதிர்ந்தது. அந்த அதிர்வலைகள் அடங்குவதற்குள் 40-க்கு 37 தொகுதிகளை வென்று நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை அதிமுகவிற்கு பெற்றுத்தந்தார். இந்திய அளவில் பேசுபொருள் ஆனார் அதிமுகவின் அம்மா. 2016 தமிழகத்திற்கு சட்டமன்ற பொது தேர்தல் பல பல கருத்து கணிப்புகளும் வித்தியாசமாக கணித்தன. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய மக்கள் ஜெயலலிதாவையும் அவரது ஆட்சியையும் சரியாக கணித்தனர். 1984 பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது. 2016 அந்த பெருமையையும் மீண்டும் அதிமுகவே பெற்றது. 2016 நடந்த மாநிலங்களவை தேர்தலில் 4 உறுப்பினர்களை அனுப்பி 50 எம்பிக்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய ஒரே தமிழக கட்சியாக திகழ்ந்தது அதிமுக. இப்படி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவின் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கருணையற்ற காலம் இந்த சாதனைகளே போதும் என்று நினைத்துவிட்டது போலும். 2016 டிசம்பர் 5ஆம் தேதியோடு அதிமுகவின் நீண்ட நெடிய வரலாறு படைத்த 3ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. ஆம், தமிழகத்தின் அம்மா உறங்க சென்று விட்டார். அம்மாவிற்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து நிகழ்ந்தது அத்தியாயங்கள் அல்ல, அவை வரலாறு. ஆம், ஜெயலலிதா இருந்தபோதே அந்த வரலாறு மறைமுகமாக உருவானது. 2001 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றது. இதனை பொறுக்க முடியாத எதிர்கட்சிகள் டான்சி வழக்கை தூசி தட்டின. 2001 செப்டம்பரில் தன் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்தார் ஜெயலலிதா. அதிரடி முடிவுகளை அறிவிக்கும் ஜெயலலிதா அடுத்து யாரை முதல்வராக அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிறியிருந்தது தமிழகம் முழுவதும். திடீரென்று கடை கோடியில் அமர்ந்திருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை சொல்லி அவர்தான் இனி முதலமைச்சர் என்று அறிவித்தார் ஜெயலலிதா. அந்த பெயரை ஜெயலலிதா சொன்னதும் அவராலேயே நம்ப முடியவில்லை என்பதை ஊடகங்கள் பதிவு செய்தன. ஊடகங்களில் அவரை அறிமுகம் செய்தபோது அமைதியே முகமாய் ஒரு புதுமுகம் சென்னை செய்தியாளர்கள் மத்தியில் தோன்றியது. ஆம், அவர்தான் ஓ பன்னீர்செல்வம். எப்போதும் நெற்றியில் குங்குமம், எதிரிகள் எதிரில் வந்தாலும் கூட கோணாமல் வணங்கும் முகம், மொத்தத்தில் அமைதியான சுபாவத்தோடு தமிழகத்தின் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னால் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒரு விவசாய குடும்பம். ஒட்டக்கார தேவர் பழனியம்மாளின் வாரிசுக்கு முதலில் பேச்சிமுத்து என்பதுதான் பெயர். ஆனால் பன்னீராய் மணக்கும் குணத்திற்காகவே பன்னீர்செல்வம் என்று அழைக்கப்பட்டார். பள்ளி நாட்களில் யாருடனும் பேசாத அமைதியான மாணவர். கல்லூரிக்கு சென்றாலாவது அதிகம் கலகலவென்று பேசுவார் என்று எண்ணி உத்தமர் பாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் கௌதியார் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர் அவர் பெற்றோர்.
ஆனால் அந்த அமைதிதான் என் அனுபவத்தின் சாட்சி என்று சிறு வயதிலேயே அமைதியாய் உருவாயிருந்தவர் ஓ பன்னீர் செல்வம். பிஏ பொருளாதார பட்டப்படிப்பில் சேரும்போது அவரே நினைத்து பார்க்கவில்லை தான் தான் தமிழகத்தின் பட்ஜெட்டையே போடப்போகிறேன் என்று. பெரிய குளம் கைலாசநாதர் கோவில் அருகே தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தை பார்த்து கொண்டிருந்தவருக்கு திடீரென உள்ளத்தில் உதித்ததுதான் பால் பண்ணை அமைக்கும் ஐடியா. ஆம், தேனியில் இருக்கும் தேநீர் கடைகளுக்கு ஏன் பால் விநியோகம் செய்யக்கூடாது என்று எண்ணி தன் சொந்த நிலத்தில் பால் பண்ணையை தொடங்கினார் பச்சை மனசுக்காரர். பால் பண்ணையோடு பின்னர் பிவி கேன்டீன் என்ற பெயரில் ஒரு டீ கடையும் அமோகமாக ஆரம்பமானது. இப்படியாக சென்று கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் எண்ணத்தில் அடுத்து உதித்தது அரசியல் ஆசை. அங்கிருந்த ஒரு முக்கிய பிரமுகர் மூலமாக அதிமுகவிற்குள் பிரவேசமானார் ஓ பன்னீர்செல்வம். 1989 ஜே ஜா அணிகள் பிரிந்து போடி நாயக்கனூர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்டார். அவருக்கு எதிராக ஜா அணியில் களமிறக்கப்பட்ட வெண்ணிற ஆடை நிர்மலாவின் வெற்றிக்காக பாடுபட்டதில் ஆரம்பித்தது தீவிர அரசியல் வாழ்க்கை. ஆனால் பின்னர்தான் அணிகள் இணைந்து விட்டனவே மனங்களும் இணைந்தது. தேனி மாவட்டத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்த பங்களிப்புகளை செய்து கொண்டிருந்தவருக்கு 1996 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிய குளம் நகர்மன்ற தலைவர் பதவி தேடி வந்தது. உண்மை விசுவாசிகளுக்கு அங்கீகாரம் அளிக்க தவறாத அதிமுக 2001 பெரிய குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது. அன்று முதல் பெரிய குளம் போடி சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தொடர்ந்து 4 தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு நகராட்சி தலைவர் முதல்வரானது எப்படி என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுவது நியாயம்தான். 2001 செப்டம்பரில் நடந்த அந்த முதல் நிகழ்வுதான். சுமார் 6 காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதே போன்றதொரு நிகழ்வு மீண்டும் 2014 அதே செப்டம்பர் மாதம் நடந்தது. எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியால் பெங்களூரு சிறைக்கு செல்ல வேண்டிய சமயத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா கை காட்டியது அதே ஓ பன்னீர்செல்வத்தைத்தான். 2015 ஜெயலலிதா விடுதலை பெற்று திரும்பியதும் தன் முதல்வர் பதவியை அப்படியே ஒப்படைத்து விட்டார். ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் நிதி அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்று முக்கிய பொறுப்புகளை ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல்களோடு செவ்வனே செய்தவர் ஓபிஎஸ். 2016 அந்த துயர நிகழ்வு நடந்தது. டிசம்பர் 5 ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து உடனடியாக மீண்டும் முதலமைச்சரானார் ஓபிஎஸ். இப்படி ஜெயலலிதா இருக்கும் போதும் அவர் மறைவிற்கு பிறகும் உடனடி முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவருடைய அத்தியாயத்தில் தமிழகத்தின் பல வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நாயகன் தன் மன வருத்தத்தால் தர்மயுத்த நாயகனாக மாறி தன் பதவியை ராஜினாமா செய்தார். அந்த தருணத்தில் அதிமுகவின் 4 அத்தியாயம் நிறைவடைந்ததாக எக்காலமிட்டன எதிர்கட்சிகள். அந்த சமயத்தில்தான் அதிமுகவின் 5 அத்தியாயம் தொடங்கியது. 2017 பிப்ரவரி மாதம் 1989 வரலாறு திரும்பியது. ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம். உடனடியாக கூவத்தூரில் கூடினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். 2001 யாருக்குமே பரிச்சயம் இல்லாத ஓ பன்னீர்செல்வம் முதல்வரான போது தமிழகம் எப்படி அண்ணாந்து பார்த்ததோ அதே போல 2017 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அதிமுகவின் 4 அணியில் ஒருவராக இருந்த எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்தான் இனி முதல்வர் என்ற அறிவிப்பு வெளியான போதும் ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்த்தது. ஒரு புது முதல்வர் அறிவிக்கப்பட்டதும் அவர்தான் இனி அதிமுகவின் அடுத்த அத்தியாயம் என்று யாருமே நினைக்கவில்லை. ஆம், அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. மாங்கனி நகராம் சேலத்திலிருந்து ராஜாஜிக்கு பிறகு வந்த 2 முதலமைச்சர். எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருவருக்கு முதல்வர் பதவியா என்று வாரிசு அரசியலில் திளைத்த பல கட்சிகளும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தன. பொறுக்க முடியாமல் அவர் ஆட்சியை கலைக்க எத்தனைத்தன எதிர்கட்சிகள். 3 ஆட்சி கலைப்பு, 6 ஆட்சி கலைப்பு என எத்தனை ஆருடங்கள். எல்லாவற்றையும் பொய்யாக்கி 4 காலம் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் உள்ள சிலுவம்பாளையத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் அது. 1954 மே 12 கருப்பைய கவுண்டருக்கு ஒரு ஆண் குழந்தை. அப்போது யாரும் அறியவில்லை அந்த குழந்தைதான் எதிர்கால தமிழக வரலாறு என்று. படிப்பில் படு சுட்டு. ஆனால் ஆரம்ப பள்ளிக்கூட சிலுவம்பாளையத்தில் இருந்து 4 தூரம் நடந்து சென்று படிக்க வேண்டி இருந்தது. சில சமயங்களில் காவிரி ஆற்றில் நீந்தி கடந்தது அந்த குழந்தை. அந்த படிப்பினைதான் பின் நாட்களில் எத்தனை நெருப்பாற்றலிலும் நீந்தி கடந்து
தமிழகத்தையே ஆட்சி செய்யும் ஆற்றலை தந்தது. ஆம், அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, இன்றும் அந்த குழந்தைத்தனம் மாறாத சிரிப்பை சிந்தும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியேதான். அங்கிருந்து 1967 பவானி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி படிப்பில் மட்டுமல்ல கூடை பந்தாட்டத்திலும் படு சுட்டு. அந்த சுட்டித்தனத்தோடு குமாரபாளையத்தில் உள்ள வாசவி கல்லூரியில் பிஎஸ்சி ஜுவாலஜி படிப்பை நிறைவு செய்தார். அந்த காலகட்டத்தில்தான் ஆண் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். எம்ஜிஆரின் நடிப்பை கண்டு மயங்காதோர் யார்தான்? எடப்பாடியாரும் மயங்கி எம்ஜிஆர் வழியை பின்பற்றலானார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதுதான் 18 எடப்பாடி பழனிசாமிக்கு. உடனே தன்னையும் கழகத்தில் இணைத்து கொண்டார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என்று காலம் காலமாய் கட்டுக்கோப்பாய் வளர்ந்த கட்சியில் அவருக்கு கிடைத்த முதல் பதவி சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளர். அன்றிலிருந்து இன்று வரை அஇஅதிமுகவிற்கு உண்மையான ஒரு தொண்டனாகத்தான் தன்னை நிறுவிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி. உண்மை தொண்டனுக்கு ஒவ்வொரு பதவியாக தேடி வந்தது. 1989 ஜெயலலிதா அணியிலிருந்து போட்டியிட்டு எடப்பாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்குள் நுழைந்தவர், பின்னர் திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவையிலும் பின்னர் மாநிலங்களவையிலும் தன் இருப்பை பதிவு செய்தவர், ஒவ்வொரு படியாக வளர்ந்தவர், முதல்வர் பதவியை நாடி செல்லவில்லை, அந்த பதவியே அவரை தேடி வந்தது. 1989 அஇஅதிமுக பிளவை சந்தித்த போது புரட்சி தலைவியின் பக்கம் நின்று அவர் ஆசி பெற்றவர். 28 கழித்தும் அதே உறுதித்தன்மையோடு அதிமுகவின் பக்கம் நின்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் ஆசியோடு முதல்வர் அரியணையில் ஏறினார். 2016 டிசம்பரில் தாயை இழந்து தவித்த அதிமுகவை தாய்க்கு தலைமகனாய் நின்று பிப்ரவரி மாதம் முதல் இராணுவ கட்டுப்பாட்டில் அம்மாவின் ஆட்சியை கைப்பிடித்து அழைத்து சென்று கொண்டிருப்பவர். தந்தையின் பெயரை சொல்லி கட்சியையும் ஆட்சியையும் தன் வயப்படுத்தும் குடும்ப அரசியல் நிரம்பி வழிந்த காலகட்டத்திலும் தமிழகத்தின் ஒரு மூளை சிலுவம்பாளையத்தின் ஒரு விவசாயி முதல்வர் அரியணை ஏறி அதுவும் 4 காலம் ஆட்சியையும் கட்சியையும் கட்டுக்கோப்பாக வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயமா? எத்தனை விமர்சனங்கள், எல்லாம் தவிடுபொடியாகின. தமிழகம் வளர்ச்சி பாதையில் பயணிக்க பாதை வகுத்தார். புதிய மாவட்டங்கள் உதயமாகின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவமனைகள் தோன்றின. ராஜா காலத்திற்கு பிறகு ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டன. அணைகள் நிரம்பி வடிந்தன. விவசாயம் செழித்தது. அந்த சாதனைகளை பட்டியலிட ஆரம்பித்தால் அவர் அடுத்த ஆட்சியையே நடத்தி முடித்திருப்பார். அப்பப்பா எவ்வளவு பெரிய பயணம்! எனக்கு பிறகும் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் வாழையடி வாழையாக மக்கள் தொண்டாற்றும் என்று சட்டமன்றத்தில் உரிமைய தாயின் சத்தியத்தை காத்த தலைமகனாக அதிமுகவின் 5வது முதலமைச்சராக வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை பொறுத்தவரை கடை கோடி தொண்டனும் கூட முதல்வர் அரியணை ஏறலாம். ஜெயலலிதா சொன்னது போல ஆண்டாண்டு காலத்திற்கும் அதிமுகவின் அத்தியாயங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அத்தியாயங்கள் வேண்டுமானால் ஓய்ந்து போகுமே அன்றி அதிமுக என்றுமே ஓயாது. மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு.